I am Lakshmi and this is Career Educators. NEET exam irukka illaya? இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணி உங்களோட நீட் ஸ்கோர் என்ன வரும்ன்றத கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களோட ஸ்கோர் 600 மேலே இருந்தால் டாக்டராக நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அஃபோர்டபுளாக இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் 600 மேலேயும் ஸ்கோர் பண்ணலை, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு அஃபோர்டபுளாகவும் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக டாக்டர் ஆகணுன்ற ட்ரீமில் தான் உங்களோட நீட் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு ரீசன்னால் உங்களால் நீட் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகவே கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். எம்பிபிஎஸ் மட்டுமே ஒரு கெரியர் ஆப்ஷன் கிடையாது, அதை தாண்டி நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திங்க் பாசிட்டிவ் ஆல்வேஸ். ஓகே, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீட்டில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அடுத்து என்ன பண்ணலாம்? சப்போஸ் உங்களோட ட்ரீம் கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகணும், அதை தவிர என் மைண்டில் வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, அப்போ ரிப்பீட் பண்ணுற எல்லாராலையுமே நீட்டில் சக்ஸஸ் பண்ண முடியுதா? கிடையவே கிடையாது. சில பேரால் மட்டும்தான் நீட்டில் சக்ஸஸ் ஆக முடியுதே தவிர மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னால நீட்டில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியறதில்லை. அப்போ நீட்டில் சக்ஸஸ் ஆனவங்களுக்கு ஸ்டடீஸை தாண்டி என்ன குவாலிட்டிஸ் இருந்திருக்கும்? எஸ், அவங்க கண்டிப்பாக செல்ஃப் ட்ரிவனாக இருந்திருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டெசிஷன் நீங்கள் எடுத்ததாக இருக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி எடுக்கக்கூடாது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களோட டெசிஷனை நீங்கள் எடுக்கக்கூடாது. நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி நீங்கள் படிக்கக்கூடாது. நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வரும், எந்த சப்ஜெக்டை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கலாம், எந்த சப்ஜெக்டை நெக்ஸ்ட் படிக்கலான்னு டைம் டேபிள் போட்டு நீங்களே படிக்கணும். ஓகே, ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது 100% கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. போக போக சப்ஜெக்டோட டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதோட எக்ஸாமினேஷன்ஸும் வெரைட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் எழுத எழுத உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகவே கூடாது. எஸ் ஐ கேன் டூ இட், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட உங்களோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணணும். நீட்டில் சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கும் 24 hours டைம் தான், ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கும் 24 hours டைம் தான். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நீட்டில் சக்ஸஸ் ஆக முடியும். சப்போஸ் நீட் எக்ஸாம் நிறைய டைம் அட்டெம்ப்ட் பண்ணியாச்சு, ஆனாலும் நீங்கள் நீட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல, டிஸப்பாயிண்ட் ஆகவே ஆகாதீங்க. உங்களுக்கு எம்பிபிஎஸ் தவிர கெரியர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. மெடிக்கல் ரிலவென்ட் கோர்ஸ் மட்டும்தான் நான் படிப்பேன், அதில் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஃபார்மா கோர்ஸ் படிக்கலாம், ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம். இதை தவிர ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் படிக்கலாம், வெட்னரி யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் படிக்கலாம். இந்த கோர்சஸ்க்கெல்லாம் நீட் எழுதணும்னு நெசசிட்டி கிடையாது. இல்லை இந்த யூனிவர்சிட்டிலாம் ஜாயின் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கட் ஆஃப் இல்லை, என்ன பண்ணலான்னா பயாலஜி ரிலவென்ட்டடாக ஏகப்பட்ட பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்கள் பிஎஸ்சி பயோடைவர்சிட்டி படிக்கலாம், அப்ளைடு பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிக்கலாம், இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி படிக்கலாம். ஸோ நீட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு அப்செட் ஆகாமல் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் கெரியர் பிரைட்டாக இருக்கும். நம்ம எய்ம் பண்ணது கிடைக்கலனாலும் கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நம்ம பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. I'll catch you in the next video.